யூசுப் மெஹர் அலி என்பவர். இவர் ஒரு சாதாரண ஒரு ஆள். வெள்ளையனே வெளியேறு என்கிற கோஷம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் நன்கு தெரிந்த ஒரு கோஷம். இந்த முழக்கத்திற்கு சொந்தக்காரரே யூசுப் மெஹர் அலி என்கிற ஒரு முஸ்லீம் தான். அவர் எழுதி கொடுத்த இந்த வாசகத்தை தான் காந்தி அவர்கள் தனக்குரியதாக, இந்திய சுதந்திரத்திற்குரியதாக பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு மத்தியில் பிரபலப்படுத்தினார். அவர் வெறுமனே ஒரு வாசகத்தை எழுதி கொடுப்பவராக மாத்திரமல்ல, களத்தில் இறங்கி ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டையிடக்கூடியவராகவும் இருந்தார். பல்வேறு விதத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட காரணத்தினால் 8 முறை சிறைச்சாலைக்கு சென்று விட்டு வந்தவர். 1925 இந்திய இளைஞர் சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை அமைத்து கொண்டு அதில் பல்வேறு விதமான இளைஞர்களை சேர்த்து அவர்களுக்கு இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற வேட்கையை ஊட்டுவதும் அவர்களை போராளிகளாக மாற்றுவதுமான பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை செய்தவர். இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர். இன்றைக்கெல்லாம் கோபேக் மோடி என்கிற முழக்கம் அதிகமான அளவில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முழக்கமாக இருக்கும். அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆட்சியை தகவமைத்துக் கொள்வதற்கும் இன்னும் செழுமைப்படுத்துவதற்கும் பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டினார்கள். அதுக்குன்னு ஒரு கமிஷன் வைத்தார்கள், சைமன் கமிஷன் என்கிற பேரில். அப்படி வைக்கும்போது அதற்காக வேண்டி வெகுண்டெழுந்து, சைமன் கமிஷன்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உன் ஆட்சி நிர்வாகமே நாங்கள் வேண்டாம் என்கிறோம், இந்த நாட்டை விட்டு நீ வெளியேறு என்பது தான் எங்களுடைய இலக்கு, கோபேக் சைமன் என்கிற வாசக பதாகைகளை ஏந்தி கொண்டு பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்தவர். அவரும் ஆங்கிலேயர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட ஒரு நபர்.